அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லுமா செல்லாதா உண்மை தகவல் என்ன ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வ் வங்கி பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் ரூபாய் நோட்டுகள் பற்றி பல முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்னோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது குறிப்பிட்ட நோட்டுகளில் மட்டும் அதிகமான வார்த்தைகள் வந்து மக்கள் எழுதுவது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த டிஸ்பிளேலாம் தெரியும் ரூபாய் நோட்டில் பக்கத்தில் வந்து நம்பரை வந்து எழுதுவாங்க இல்லை வந்து அவங்களோட பேரை கூட எழுதி அவங்க வந்து அந்த நோட்டை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி பட்சத்தில் இந்த நோட்டுகள் செல்லுமா செல்லாதா அப்படின்னா தற்போது ரிசர்வ் வங்கி மூலயமாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி தான் தற்போது பார்க்கப்போகிறோம் ரூபாய் நோட்டுகளில் எழுதினால் செல்லாது என்ற தகவல் போலியானது என பிஐடி விளக்கம் அளித்துள்ளது பொதுவாக மாணவர்கள் விளையாட்டாக ரூபாய் நோட்டுகளில் தங்களுக்கு பிடித்த மாணவர்களின் பெயர்களையோ அல்லது கையொப்பம் விடுவதை சிலர் வாடிக்கையாக வைத்துள்ளனர் இது போன்ற நோட்டுகளை பார்த்தால் பலர் கடைகளில் வாங்க மறுக்கின்றனர் இந்நிலையில்தான் ரூபாய் நோட்டுகளில் எழுதினால் செல்லாது என்ற ரிசர்வ் வங்கி அறிவித்ததாக தகவல் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு விளக்கம் அளித்துள்ள பிஐடி ஃபேக் செக் அமைப்பு அந்த தகவல்களை உண்மை இல்லை என்று தற்போது தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி அத்தகைய தகவல்களை வழிகாட்டுதலை வெளியிடவில்லை என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் ரூபாய் நோட்டுகளில் எழுதினால் நோட்டின் ஆயுள் காலம் குறையும் என கூறப்படுகின்றனர் சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதனை தடுக்கும் விதமாக பத்திரிகை தகவல் பணியகம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த உண்மை சரிபார்ப்பு குழுவை தொடங்கியுள்ளது இதன் நோக்கம் பல்வேறு சமூக வலைதளங்களில் பரவிவரும் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான தவறான தகவல்களை அடையாளம் கண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் இதன்படி பார்க்கும்போது ரூபாய் நோட்டுகளில் அதாவது எந்த ரூபாய் நோட்டுகளும் எழுதினாலும் அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லும் இப்போது ரீசண்டாக இந்த நூறு ரூபாய் நோட்டில் வந்து பக்கத்தில் நம்பர் வந்து அடிச்சு அடித்து எழுதியிருப்பாங்க இல்லை வந்து ஒரு பேரையோ எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி எழுதினா அந்த நோட்டு வந்து செல்லுமா செல்லாதான்னு கேட்டபோது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு என்னென்னா இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் பொதுவாக ரூபாய் நோட்டுகளில் எழுதாமல் இருப்பது தான் நல்லது அப்படின்னு போகிறாங்க அதே போன்று இப்போது ரீசண்டாக புது ஐநூறுரூவா நோட்டில் வந்து எழுதினால் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரூபாய் நோட்டுகளை எழுதினாலும் செல்லும் ஆனால் எழுதாமல் இருப்போது தான் அந்த ரூபாய் நோட்டுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதனால் ரூபாய் நோட்டுகளில் எழுதாதீர்கள் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்